தமிழ் சினிமால சில ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அப்படி எந்தெந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கொல்கத்தா முக்கியம்னு இருக்காங்கன்னு தெரியுமா? நான் சொல்றேன், இங்கிலீஷ்ல நாலாவதா பாக்க போறவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் நடிச்ச எந்த படத்திலயும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டாரு. இவரெல்லாம் விட ஆக்டர் ராமராஜன் எந்த ஒரு படத்திலயும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டாரு. மூணாவதா பாக்க போறவர் ஆக்டர் சிபிராஜ். இவர் எப்படிப்பட்ட சீன்ல வேணாலும் நடிப்பாரே தவிர லிப்லாக் சீன்ல மட்டும் நடிக்கவே மாட்டாரு. சத்யா படத்துல ரம்யா நம்பீசன் கூட இருந்த லிப்லாக் சீனுக்கு வேணாம் சொல்லி அதுக்கு காரணம் அவரோட பையன் இவரை பார்த்து கெட்டு போக கூடாது இந்த மாதிரி கொள்கையோட இருக்காரு. என்ன மனுஷன்! ரெண்டாவதா பாக்க போறவரு கேப்டன் விஜயகாந்த் தான். இவர் மொத்தமா 154 படம் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு படம் கூட மற்ற மொழி சார்ந்த படம் இருக்கவே இருக்காரு. ஏன்னா தமிழை தாண்டி மற்ற மொழி படத்துல நடிக்கவே மாட்டேன்னு ஒரு கொள்கையோடவே இருந்திருக்காரு. இவர மாதிரியே காமெடி ஆக்டர்ஸ் ஆன கவுண்டமணி செந்தில் தமிழை தாண்டி மற்ற மொழி படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாங்க. டாப் ஒன்ல பாக்க போறவரு ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் தான். இவர்கிட்ட என்னதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு படத்துல கூட நடிப்புன்னு கொஞ்சம் கூட நடிச்சிருக்கவே மாட்டாரு. அதுக்கு காரணம் கொள்கை தான் இல்ல.